வீட்டின் முன் வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன, அதனால் உண்டாகும் பிரச்சனைகள் என்ன, அதையெல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டில் செடி கொடி மரங்கள் வளர்ப்பது அனைவரும் விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவும் கருதப்படுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை புண்ணியத்தை சேர்க்கிறான் என்ற கணக்கில் அவன் விதைக்கும் விதைகளும் சேர்வதாக ஐதீகம். நீங்கள் தான தர்மங்கள் செய்யவில்லை என்றால் கூட முடிந்த போதெல்லாம் விதைகளை விதைத்து விருட்சமாக்கி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் செய்து வந்தாலே புண்ணியம் பன்மடங்காக பெருகுமாம். இந்த வரிசையில் எந்த செடிகளை மரங்களை வீட்டிற்கு முன் வளர்க்கக்கூடாது, ஏன் வளர்க்கக்கூடாது, அதனால் விளையக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்பதைத்தான் இப்பொழுது விரிவாக பார்க்கப் போகிறோம். விதை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சிறு விதைதான் மிகப்பெரிய விருட்சமாகி பல்வேறு நன்மைகளை இந்த உலகிற்கு கொடுக்கிறது. எந்த விதையை விதைத்து நீங்கள் ஒரு செடியை வளர்த்தாலும் அதன் பலனையும் விரைவாக நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் வீட்டிற்கு முன்னும் பின்னும் நிறைய செடி கொடிகளை வளர்த்து வந்தால் உங்களுக்கு வாஸ்து தோஷம் கூட ஒன்றுமே செய்ய முடியாதாம். வாஸ்து குறைக்கு சிறந்த பரிகாரம் வீட்டில் செடிகளை வளர்ப்பதுதான். அப்படி இருக்கும் பொழுது வீட்டிற்கு முன் சில செடி கொடிகளை நாம் வளர்த்தால் நமக்கு ஆபத்து தான் வந்து சேருமாம். இதுவும் சாஸ்திரம்தான் சொல்கிறது. அறிவியல் பூர்வமான உண்மைகளும் இதில் ஒளிந்திருக்கின்றன. சரியாக புரிந்து கொண்டால் அந்த செடிகளை ஏன் வீட்டிற்கு முன் வளர்க்கக்கூடாது என்று கூறுவதின் உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். வீட்டிற்கு முன்பு வளர்க்கக்கூடாத செடிகள் ரோஜா, கற்றாழை, அரளி, சீதாப்பழம், முருங்கை மரம், வாழை மரம், தென்னை போன்ற செடிகளை வளர்க்கக்கூடாது என்பார்கள். ரோஜா, கற்றாழை, சீதாப்பழம் போன்ற செடிகளில் இருக்கும் முட்களும் பூச்சிகளும் சிறு குழந்தைகளை எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதனை வீட்டின் முன் வளர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். மற்றபடி அதில் எந்த தோஷமும் இல்லை. வீட்டிற்கு பின்புறம் அல்லது குழந்தைகளுக்கு எட்டாத இடங்களில் இதை வளர்க்கலாம். வாழை, முருங்கை எளிதில் முறிந்து போகும் மரங்கள். முருங்கையில் இருக்கும் கம்பளி பூச்சிகள் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் குழந்தைகளுக்கு. முருங்கை, வாழை போன்ற மரங்களை வீட்டிற்கு முன்வைத்து வளர்க்கக்கூடாது என்று இதனால்தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அரளி விஷமுள்ள காயை கொடுக்கும். இதுவும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதேபோல் தென்னையிலிருந்து விழக்கூடிய குருத்துகள் யாருடைய தலையிலும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வீட்டிற்கு முன்பு வளர்க்கக்கூடாது என்று கூறினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஆன்மீக ரீதியாக இதனை கூறும் பொழுது தவறாக பார்ப்பதை விட அதில் என்ன அர்த்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். வீட்டிற்கு முன் வைத்து வளர்க்க வேண்டிய முக்கிய செடிகளை இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.